மணி டிஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் சொல்ல போகிறது ஜிடிபி, கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட்ஸ், இதை பற்றி தான் நாங்கள் சொல்ல போகிறேன். இது இன்றைய சூழ்நிலையில் இது எக்கனாமிக்ஸ் பற்றி தான் சொல்கிறது. இதில் பற்றி உங்களுக்கு கொஞ்சம் விளக்கமாக சொல்ல விரும்புகிறேன். அது என்ன அப்படின்னாக்கா, நம்முடைய வாங்கும் திறன், இதுதான் மே நம்ம வாங்கும் திறன் எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி தான் இங்கே நம்ம சொல்ல முடியும். இப்போ நான் ஒரு பொருளை வாங்குகிறேன் அப்படின்னா அதுக்கு உண்டான திறன் எப்படி இருக்குது, என்னுடைய வருமானம், வாங்கும் திறன், இது ரெண்டுமே கம்பேராக ஈக்குவலாக கிட்டத்தட்ட இருக்கணும். எனக்கு இன்றைக்கி அரிசி வாங்கணும் அப்படின்னாக்க அரிசிக்கு உண்டான நான் 50 ரூபா இருந்தால் போதும். அதுக்கடுத்தது நான் ஒரு கார் வாங்கினா 5-10 லட்சம் ரூபா இருந்தால் எனக்கு கார் போகும் அப்படின்னு ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமான கால்குலேஷன் இருக்கும், அதுக்கு வந்து வருமானம் இருக்கும். இந்த வருமானத்தை வச்சு தான் நம்மளுடைய வாழ்க்கை பற்றி தீர்மானிக்கப்படுகிறது. இந்த ஜிடிபியில் நம்முடைய பொருளாதாரம் எந்த அளவில் இருந்தது, ஏன் இந்த பொருளாதாரம் இறங்கிடுச்சு ஏறிடுச்சுன்னு சொல்லிட்டுருக்கிறாங்க. இந்த பொருளாதாரம் இறங்குது ஏறுதுன்றது வந்து பற்றி நாங்கள் பேச விரும்பலை. இது ஒரு நாள் இறங்கும், ஒரு வருஷம் இறங்கும், அடுத்த வருஷம் ஏறும். நம்முடைய பொருள்கள் எந்த அளவுக்கு வாங்குகிறோம், வெளிநாட்டு பொருள்களை எந்த அளவுக்கு வாங்குகிறோம், நம்முடைய பொருள்களை எந்த அளவுக்கு விற்கிறோம், வெளிநாட்டு பொருள்களை எந்த அளவுக்கு விற்கிறோம், இதை வச்சு தான் நம்முடைய ஜிடிபி கணக்கிடப்படுது. இப்போ நம்முடைய பொருளாதாரம் இன்றைக்கி வாங்கும் திறன் இருந்தாலும் அதை வெளிநாட்டுக்கு விற்கக்கூடிய சூழ்நிலை நமக்கு இருக்கிறோம். இன்றைக்கி நம்ம நாட்டில் பொம்மைகள் செய்யக்கூடிய தொழில் நலிவடையத்துக்கு காரணம் நம்ம நாட்டை விட வெளிநாட்டுக்காரன் செய்கிற, அதாவது சீனாக்காரன் செய்கிற பொருள்கள் விலை மற்றும் மலிவாக இருக்குது. ஒன்று ஆட்டம் இன்றைக்கி அது அத்தியாவசிய தேவைகளில் ஒன்றா நினைக்கக்கூடிய சோலார் பேனல், இவைகள் சீனாவிலிருந்து நம்ம வரவேற்கொண்டு கட்டாய் சூழ்நிலை இருக்கும். நம்ம நாட்டில் அதை தயாரிக்கலாம் விடக்கூடன்னு ஒரு காரணம் விட்டு அதையும் நம்ம நாட்டில் தவிக்கிறாங்க. செல் நம்ம நாட்டில் நிறைய ப்ரொடக்ஷன் ஆகுது, இருந்தாலும் நம்ம நாட்டு ப்ரொடக்ஷனை விட வெளிநாட்டு ப்ரொடக்ஷன் அதிகமாக வாங்க வேண்டிய கட்டாய சூழ்நிலை நம்ம இருக்கிறோம். ஆக ஒவ்வொன்றும் வெளிநாட்டிலேருந்து நம்ம வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் நமக்கு தள்ளப்படுகிறோம். ஏன்னா அதுக்கு தகுந்தமான ப்ரொடக்ஷன் மாடல் அதுக்கடுத்தது அதோடைய திறன்றது ஒவ்வொன்றும் ஒரு திறன் வரும். இதுக்கு இவ்வளோ தேவை, 2GB டூ ஜி தேவை, 3G 4G 5G அப்படிங்கிறதுல அது மாதிரி அதுக்கு ஏற்பக்கூடிய திறன்கள் நமக்கு உண்டான பொருள்கள் நமக்கு தயாரிக்க வேண்டிய கட்டாயத்தில் நம்ம இருக்கணும். அப்படின்ற மாதிரி தயாரிக்கக்கூடிய ரா மெட்டீரியல் நம்முடைய ப்ரொடக்ஷனில் நம்மகிட்ட இல்லை, அதனால தான் அவன்கிட்ட நம்ம வாங்க வேண்டிய கட்டாயத்தில் நம்ம இருக்கணும். இந்த பொருளுடைய ரா மெட்டீரியல் கிட்டத்த சீனா அவங்கள்ட்டேருந்து நம்ம வாங்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. இதனால் நம்ம பொருளாதாரம் மந்த நிலையில் இறங்கிக்கிட்டே வருது. வாங்குவதை விட நம்ம வெளிநாட்டுக்கு ஏற்றுமதியை விட நம்ம வெளிநாட்டுக்குள்ளே இறக்குமதி செய்வது அதிகமாகிட்டுது. இதே நிலைமைக்கு போனால் அடுத்தது பாகிஸ்தான் நாம தான் இருப்போம், இதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஏன்னா திவால்ன்ற லெவலில் வந்த ஒரு நாட்டை பற்றி தான் இங்கே நான் சொன்னேன். ஏற்கனவே 13-14 தினம் அடிச்சு 13வது தினம் நினைக்கிறேன், 13 அல்லது 14வது நடையும் வந்துடுவேன். அதே மாதிரி அடுத்து திவால் ஸ்டேட்டில் வரக்கூடியது, ஸ்டேட்டஸில் வரக்கூடியது இந்தியாவாகத்தான் இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு இருக்கும் உள்நாட்டு உற்பத்தி விட வெளிநாட்டுகளில் கன்சியூம் பண்ணுறது அதிகமாக இருக்குது. புரியுதுங்களா, நம்ம கூடுமான வரலாம் வெளிநாட்டு பொருளை வாங்காமல் தவிர்த்தோம்னால் இந்த திவால்ன்ற ஒரு நிலைமையிலிருந்து நம்ம விடுபடலாம். புரியுதுங்களா, நம்ம இதை வெளிநாட்டுன்னு வாங்கதை தவிர்ப்பது நல்லது. அட் த சேம் டைம் உள்நாட்டில் அந்த ப்ரொடக்ஷனை உருவாக்காமல் விடக்கூடிய கவர்மெண்ட்டோ அல்லது தனியாரோ
ஆக அதிகமாக முயற்சி பண்ணி வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய பொருளுக்கு எக்ஸ்ட்ரா வரி போட்டுட்டு இந்திய பொருளோட அதிகமாக அதுக்கு ஒரு சில உதவிகள் செஞ்சால் நிச்சயமாக இந்த பொருள்கள் வெளிநாட்டிலேருந்து வாங்குவதை தடைபட்டாலே இந்திய பொருளாதாரம் தலை நிமிர்ந்து முன்னேற ஆரம்பித்துவிடும். இந்த ஜிடிபி உயரும். இதை நீங்கள் புரிஞ்சுட்டு இனிமேவாது கவர்மெண்ட் இல்லைனாலும் நாமாவது இந்த ப்ரொடக்ஷனை கம்பல்சரி உற்பத்தி பண்ணி வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய அளவில் நம்ம மாறணும். நாமனும் போது தனிப்பட்ட கவர்மெண்ட்டை பற்றி நான் சொல்ல வரல. தனிப்பட்ட ஒவ்வொரு மனிதனும் கூடி ஒவ்வொரு கையில் இருக்கிற பணத்தை வச்சு அவங்களும் ஒரு சில சில தொழில்கள் செஞ்சு ப்ரொடக்ஷன் பண்ணி முன்னுக்கு வர வேண்டியது அடுத்தவன் இல்லை நம்முடைய பொறுப்பு. இதை புரிஞ்சுக்கிட்டு இனிமேவாது கவர்மெண்ட்டை நான் நம்புகிறேன் அப்படின்னு எவன் ஒருத்தன் நினைக்கிறானோ அன்றைக்கி அவன் முன்னேற ஆரம்பிச்சிட்டான்னு அர்த்தம். கவர்மெண்ட் எனக்கு பேங்க்கில் வரி பேக்க இது கொடுக்கணும் லோன் கொடுக்கணும் அப்படின்றத நினைக்கிறத விட்டு நீங்கள் லோனை வாங்கிறத விட்டு நீங்கள் நாட்டை முன்னேற்றுவதற்கு சாரி நீங்கள் முன்னேறுவதற்கு ரெண்டுமே ஒன்று தான். இது ரெண்டும் செஞ்சதுனாலே நீங்கள் முன்னேறுவீங்க. நாடு அடுத்த திவால் பட்டியில் இந்திய வராமத்துக்கு உங்களாலான சின்ன உதவி. இது பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துருந்ததுங்க. தேங்க்யூ.